தொழிலாளர்களுடன் பேசி பிரச்சனையை சுமூகமாகி பேசி தீர்க்க வக்கற்ற அரசு அப்படின்னு நான் சொல்ல, 2018 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இதே பிரச்சனையில் அன்னைக்கு அதிமுக அரசை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இப்போ நீங்கள் வக்கற்ற அரசுன்னு ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி நீங்கள் தொழிலாளர்களுடன் பேசி அந்த பிரச்சனைகளை களையாமல் ஆளும் கட்சியினுடைய தொழிற்சங்கத்தை வைத்து பேருந்துகளை ஓட்டுவேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி என்ன அறிக்கை கொடுக்குறாங்க? யார் வரவில்லை என்றாலும் அவங்களுடைய அந்த தோமுசா வச்சு நாங்கள் பேருந்துகளை இயக்குவோம்னு அதே அவங்க என்ன சொன்னாங்களோ திருப்பி அதே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது தொழிற்சங்கங்களுடைய கூட்டங்களுக்கு அமைச்சர் போகவில்லை என்று சொன்னால் என்ன மாதிரியான அமைச்சர் போகிறேன்னு சொல்லிட்டு போகலை. தவிர நீங்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓய்வூதியம் குறித்து, அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு உண்டான ஊதிய உயர்வு குறித்து எல்லாவற்றையும், மகவிலைப்படி உட்பட எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்து கொடுப்போம், உங்களுடைய கோரிக்கைகளை, 6 அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அன்று நீங்கள் அது வக்கற்ற அரசா என்று கேள்வி கேட்டீர்கள். இன்று நாங்கள் அதே உங்களை கேட்கிறோம், இது வக்கற்ற அரசா? ஏன் உங்களால் பேச முடியாது? தவிர இன்றைக்கு இதே 8ஆம் தேதி தான், 5 வருடங்களுக்கு முன்னால், 6 வருடங்களுக்கு முன்னால், 2018 இதே 8ஆம் தேதி, இன்றைக்கி நம்ம வந்து இதே 8ஆம் தேதியில் இருக்கிறோம். அன்றைக்கு இதே 8ஆம் தேதி தான் இந்த கூட்டம் நடந்துச்சு. இதே 8ஆம் தேதி தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இதே வார்த்தையெல்லாம் பேசினார். பொங்கல் வருது, மக்கள் எல்லோரும் வெளியூருக்கு போவாங்க. இந்த நேரத்தில் தொழிலாளர்களிடையே பேசி சுமூகமாக அதை முடிப்பதை விட்டுவிட்டு இப்படி செய்வது என்பது, ஒரு பிரச்சனையை நீட்டித்து கொண்டிருப்பது என்பது தவறானது.